மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கல்வி தொலைக்காட்சியில் இதுவரை ஒளிபரப்பான அனைத்து பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்து உருக்குரிய பாடப்பகுதிகளை நன்றாக கவனித்து மனதில் பதிய வைத்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் அதனால் நாம் இப்பொழுது ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள பாட புத்தகத்திற்கு பின்பகுதியில் உள்ள அனைத்து வினாக்களையும் படித்து அதிலுள்ள கேள்விகளுக்கு எவ்வாறு விடை அளிப்பது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் ஸோ அதனால் பத்தாம் வகுப்பு தேர்வு மாதிரி வினாத்தால் பாடம் அறிவியல் அறிவியல் பகுதியில் உள்ள வினாக்களுக்கு நாம் எவ்வாறு விடையடிக்கப் போகிறோம் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக நமது அறிவியல் பாடத்தில் எவ்வாறு கேள்விகள் கேட்கப்படும் அப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் சரிங்களா மாணவர்களே ரெடியாக இருக்கீங்களா வேணால் ஒரு நோட்டையும் பேனாவும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் சொல்லுவதெல்லாம் எழுதிக்குங்க எழுதிக்கிட்டிங்கன்னா நீ குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அதை பார்த்து கொண்டே படிக்க படித்தால் எளிது எளிதாக இருக்கும் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பிரிவு ஒன்றுலேருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் வந்து பார்த்திங்கனாக்கா பன்னெண்டு வினாக்கள் கற்கப்பட்டிருக்கும் பன்னெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 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 மதிப்பெணை கொண்டிருக்கும் அப்போ நமக்கு பன்னெண்டு மதிப்பெண்கள் கிடைத்துவிடும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மு நமக்கு வந்து முகம் இருபத்தி மூணு பாடப்பகுதிகளில் இருந்து பன்னெண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மட்டுமே கேட்கப்பட்டிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ப்ளூ பிரிண்ட் எதுவுமே கிடையாது மாணவ செல்வங்களே உங்களுக்கு பாட முழுவதுமாக படிக்கும் பொழுது ஒவ்வொரு பாடத்திலும் பின்புறத்தில் உள்ள அனைத்து கேள்விகளையும் நீங்கள் நன்றாக கற்று தெளிந்த பிறகு மட்டுமே தான் இந்த பன்னெண்டு வினாக்களுக்குமான விடையை நீங்கள் சரியாக எழுத முடியும் அதனால் நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பன்னெண்டு மட்டுமே எழுத இருக்கிறீர்கள் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவையேனும் ஏழு வினாக்களுக்கு விடையளி பிரிவுட்டியிலிருந்து எவை ஏனும் ஏழு வினாக்களுக்கு மட்டுமே நீங்கள் விடையளிக்க வேண்டும் அதில் மாணவ கண்களை கவனிச்சிங்க இருபத்தி ரெண்டாவது வினா கட்டாய வினா இது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கிறேன் இருந்தாலும் ஒன்பதாம் வகுப்பில் இதை சொல்லிக் கொடுத்துருப்பார்கள் ஆசிரியர்கள் இதில் வந்து இருபத்தி ரெண்டாவது வினா கட்டாய வினா நீங்கள் ஏழு வினாக்கள் ஆனால் அதில் இருபத்தி ரெண்டாவது வினா இந்த ஏழு வினாக்களுக்கு உள்ளுக்குள் கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் இந்த ஏழு வினாக்களும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் வீதம் ஏ ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு மதிப்பெண்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் அதில் மொத்தம் பதினெண் ப பத்து வினாக்கள் கட்டு கேட்கப்பட்டிருக்கும் அதில் மூணு வினாக்கள் உங்களுக்கு வந்து சாய்சல் கொடுத்துருவாங்க நீங்கள் மூணு வினாக்களை தவிர்த்து ஏழு வினாக்கள் ஏழு ரெண்டு பதினாலு மார்க்கு நீங்கள் விடையளித்தல் போதும் மாணவர்களே அடுத்ததாக நாம் வந்து பிரிவு மூணுக்கு போவோம் பிரிவு மூணு பார்த்திங்கனாக்கா எவையினும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் எவையினும் ஏழு வினாக்களில் பார்த்திங்கனாக்கா நம்ம இருபத்தி மூணு லெசனில் ஒரு ஒரு மா இந்தந்த பாடத்தில் இருந்தால் இந்த வினாக்கள் வர முடியும் அப்படின்னு நம்ம கட்டாயமாக சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு ப்ளூ பிரிண்ட்டும் நான் முன்னாடி சொன்னதாக ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது அதனால் ஏழு நாங்கள் இருபத்தெட்டு மதிப்பெண்களுக்காக நீங்கள் விடையளிக்க வேண்டியிருக்கும் இந்த பகுதி பகுதியிலும் பத்து வினாக்கள் கேட்கப்படும் அதில் நீங்கள் ஏழு மட்டும் எழுதினா போதும் அதில் முப்பத்தி ரெண்டாவது வினா நீங்கள் கட்டாயமாக எழுத வேண்டும் மாணவ செல்வங்களே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு நான்கு அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் இதில் பார்த்திங்கன்னாக்கா இது அல்லது அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஃபிசிக்ஸு இது அல்லது அது ரெண்டு வினாக்கள் வந்திருக்கும் வேதியில் இது அல்லது அது ரெண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பயாலஜியில் இது அல்லது அது ரெண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மொத்தம் ஆறு வினாக்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியிருக்கும் மூணு வினாக்களுக்கு ஒரு வினாக்களுக்கு ஏழு மதிப்பெண் வீதம் மொத்தம் இருபத்தி ஒரு மதிப்பெண்கள் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கும் மொத்தமாக சேர்த்த நான்கு பகுதிகளையும் சேர்த்தும் நீங்கள் எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு விடை எழுதப் போகிறீர்கள் இதை நினைவி கொ நினைவில் கொண்டு நாம் அடுத்து அடுத்தது பாட தலைப்புக்கு செல்வோம் உங்களுக்கு வந்து எளிதாக பொதுவாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எளிதாக மிகவும் எளிதாக புரியக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடத்தில் தாவர உள்ளமைப்பில் மற்றும் தாவர செயலியல் இது வந்து பயாலஜி போர்ஷனில் வருது இந்த தாவர உள்ளமைப்பில் மற்றும் செயலியலில் எவ்வாறு வந்து ஒரு மதிப்பெண் விடை கேட்கப்படுகிறது எவ்வாறு வந்து இரண்டு மதிப்பெண் விலை கேட்கப்படுகிறது எவ்வாறு ஐந்து மதிப்பெண் எவ்வாறு நான்கு மதிப்பெண் விலை கேட்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த தாவர உள்ளமைப்பில் மற்றும் தாவர செயலில் வந்து உண்மையாகவே சொல்லப்போன மிக எளிதான லெசன் படிப்பதற்கு மிக எளிமையான ஒரு லெசன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்டிப்பாக உங்கள் கேள்வி பகுதியில் வந்திருக்கும் அதில் எவ்வாறு கேள்விக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதும் இப்போ புக் பேக்கில் உள்ள கொஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்பரியன் பட்டைகள் வேரின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது இப்போ காஸ்பேரியன் பட்டைகள் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் முன்கூட்டியே இதை பற்றி ஆசிரியர்கள் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் பதிவு செய்து நீங்கள் அதை பார்த்துருக்கீர்கள் மாணவ செல்வங்களே அதனால் காஸ்பேரியன் பட்டைகள் என்பது என்ன பார்த்தீங்கன்னா தாவர உள்ளமைப்பு இல்லை இருபத்திலை தாவர வேரில் புற புறணி பகுதிக்கு அடுத்தது அடுத்த அடுத்ததாக அகத்தோல் என்ற ஒரு உரை வருகிறது அந்த அகத்தோல் ஒரு சில செல்களில் ஒரு சில சொல்களில் உள்புறத்தில் ஒரு தடித்த பகுதி காணப்படும் அந்த பகுதிக்கு தான் காஸ்பேரியன் பட்டைகள் என்று பெயர் இந்த காஸ்பேரியன் பட்டைகளினுடைய சிறப்பு பண்பு என்னவென்றால் இந்த காஸ்பேரியன் பட்டை வழியாக வேர் தூவிகளிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரானது புறணி வழியாக கடத்தப்பட்டு காஸ்பேரியன் பட்டைகளுக்கு எதிர் திசையில் செயல் உள்ள அகத்தோல் செல்களின் மூலம் சைலத்திற்கு சென்று சைலம் வழியாக தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் நீரானது கடத்தப்படும் அப்போ இந்த காஸ்பரியன் பட்டைகளை முதன் முதல்ல காஸ்பரே என்பவர் தான் கண்டுபிடித்தார் அப்போ காஸ்பரியின் பட்டைகள் தாவரத்தின் எந்த பகுதியில் காணப்படுகிறது சொல்லுங்கள் நான் இப்போ சொன்னேன்ல காஸ்பரியன் பட்டைகள் என்பது வேர்ல குறுக்கு வெட்டு தோற்றத்தில் புறத்தோலுக்கு அடுத்ததாக புரணி பகுதியில் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு உரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தோல் அந்த அகத்தோல் பகுதியில் தான் இந்த காஸ்பரியன் பட்டைகள் காணப்படுகிறது காஸ்பரியன் பட்டைகள் எந்த பகுதியில் காணப்படுகிறது நீ சொல்லுப்பா வெரி குட் காஸ்பரியன் பட்டை அகத்தோலில் காணப்படுகிறது வெரி குட் கை உங்களுக்கு சரியாக சொன்னீர்கள் அடுத்த அது பார்த்தீங்கன்னாக்கா இதில் பெரிசைக்கிள்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு கேள்வி எடுத்துட்டோம்னா அதில் நான்கு விடைகளுக்குமே நீங்கள் வந்து விடையெழுத்தி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான்கு வினாக்கள் கிடைத்துவிடும் நான்கு விடைகள் கிடைத்து விடும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள் மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பெரிசைக்கிள்னு ஒன்று இருக்குது இந்த பெரிசைக்கிள் தான் இருபத்திலே தாவர வேர்களில் அகத்தோலுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு அடுக்கு பெரிசைக்கிள் இந்த பெரிசைக்கிள் பகுதியிலிருந்து தான் வேர்களானது தோற்றுவிக்கப்படுகிறது அதாவது இரண்டாம் நிலை வேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பக்க வேர்கள் அந்த பக்க வேர்கள் இதிலிருந்து தான் பெருசேக்கிலிருந்து தான் தோற்றுவிக்கப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பித்து பித்து வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தலை தாவர தண்டுகளில் பித்து காணப்படும் ஒரு வித்தலை தாவர தண்டுகளில் பித்து காணப்படும் பித்து எதுக்கு பயன்படுகிறது பித்து எங்கே எதுக்கு காணப்படுகிறது அப்படின்றால் உணவை சேமிக்கிறதுக்கு பித்து காணப்படுகிறது சே தேவைப்படுகிறது இது வந்து ஒரு வித்திலை தாவர தண்டுகளில் காணப்படும் அடுத்தது புரணி என்பது என்ன இது வந்து தாவர வேர்லையோ தண்டு வேர்லையோ தாவரத்தினுடைய தண்டு வேரிலையோட இந்த தாவரத்தில் தண்டில் அடி வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் புரணி என்று பெயர் புரணி உங்களுக்கு தெரியும் தாவரத்தினுடைய தண்டாக இருந்தால் அதிலேருந்து புறத்தோல் வளரிகள் காணப்படும் இந்த புரணி என்பது தாவரத்தினுடைய உட்த்துசுக்களை மூடி பாதுகாக்க பயன்படுகிறது இப்போ ஏன் நம்ம வந்து நாலு ஆப்ஷனுக்குமே பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் எவ்வாறு எவ்வாறு வேண்டுமானாலும் கேட்கப்படலாம் அதனால் ஒரு கேள்வியை நீங்கள் படிக்கும்போது அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரை மட்டுமே பார்க்காமல் மீதமுள்ள மூன்று ஆப்ஷனுக்கும் நீங்கள் கேள்விகள் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்கு இந்த பாடப்பகுதி இல்லை எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் எழுதுவதற்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வானோ கண்மணிகளை இப்போ வந்து நம்ம அடுத்த வினாக்களுக்கு செல்வோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்நோக்கிய சயலம் என்பது இதன் சிறப்பு பண்பாகும் நமக்கு தெரியும் ஒரு சைலம் என்பது நீரையும் கனிமப் பொருள்களையும் கடத்தும் புலோயம் என்பது உணவை கடத்தும் சைலம் என்பது ஒரு கூட்டு திசுவாகும் புலோயம் என்பது ஒரு கூட்டு திசுவாகும் அப்போ சைலமும் புலோயமும் சேர்ந்து தான் கூட்டு திசு என்று அழைக்கப்படுகிறது சைலமும் புலையும் சேர்ந்த பகுதியை தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா வாஸ்குலார் திசுக்கள் என்று அழைக்கிறோம் இப்ப வாஸ்குலார் திசுக்கல்ல சைலம் வந்து நீரையும் கனிம பொருட்களையும் கடத்தும் சைலம் எங்க இருந்து நீரையும் கனிம பொருளையும் கடத்தது இப்போ முதல் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா சைலம் வேர்தூவியிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரானது புறத்தோல் வழியாக அகத்தோலுக்கு சென்று இருந்து சைலம் பகுதிக்கு சென்று சைலம் செல்கல்களுக்கு சென்று சைலம் தான் நீரையும் கனிம பொருள்களையும் தண்டினுடைய அனைத்து பாகங்களுக்கும் கடத்துகிறது இப்போ இந்த சைலம் தண்டுலையும் வேர்லையும் இப்போ நீ எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேரில் தைலம் வந்து வெளிநோக்கு சைலமாக இருக்கும் அதாவது மெட்டா சைலம் மையத்திலையும் புரோட்டோ சைலம் வெளிநோக்கியும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து எக்ஸார்க் சைலம் வெளிநோக்கு சைலம் என்று சொல்கிறோம் அதே மாதிரி தண்டில் பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டோ சைலம் உள்நோக்கியும் சைலம் வெளிநோக்கியும் இருக்கும் அந்த மாதிரி சிறிய சைலங்கள் உள்நோக்கியும் பெரிய செயலங்கள் வெளிநோக்கியும் இருந்தால் அதை வந்து உள்நோக்கு செயலம் என்று சொல்லிக்கிறோம் இப்போ உள்நோக்கு சைலம் எங்கே காணப்படுகிறது மாணவர்களே உள்நோக்கு சைலம் வெரி குட் நீங்கள் சொன்னது மாதிரி உள்நோக்கு செயலம் என்பது தண்டின் சிறப்பு பண்பாகும் அப்போ வேர்ல என்ன காணப்படுகிறது வேர்ல வெளிநோக்கு செயலம் காணப்படுகிறது இலையிலையும் வெளிநோக்கு செயலம் காணப்படுகிறது மலர்களில் சைலம் காணப்படுவது இல்லை அப்போ மலர்கள் வந்து எதுக்கு பயன்படுகிறது ஒரு தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பு மலர்கள் என்று அழைக்கப்படுகிறது இலைகள் உங்களுக்கு தெரியும் இலைகள் என்பது தாவரத்தில் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பாகம்தான் இலைகள் இலைகளில் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது இப்போ அடுத்த வினாக்களுக்கு செல்வோமா ஓகே சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஷ் எனப்படும் கேள்வி இன்னொரு தரம் பறிக்கணும் கவனிச்சிங்க சைலமும் புலோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஷ் எனப்படும் ஆப்ஷன் படித்து பாருங்க ஆர அமைவு சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றை ஒன்றிணைந்தவை இவற்றில் எதுவும் இல்லை இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆன்சர் எதுன்னு கெஸ்ட் பண்ண முடியுமா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைலமும் புலோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது ஒன்றிணைந்தவை எனப்படும் நோட் பண்ணிங்க சைலமும் புலோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது ஒன்றிணைந்தவை எனப்படும் அப்போ ஆரப்போக்கு அமைப்புன்னு கொடுத்துருந்தாங்களே சைலமும் புலயமும் ஒரே ஆறத்தில் அமைஞ்சிருந்தா அது வந்து ஆரப்போக்கு அமைப்புன்னு சொல்றோம் சூழ் வாசுகோளார் கற்றை என்பது புலயத்தை சூழ்ந்து சைலம் இருந்தால் அது வந்து சைலம்சூர் வாசுலா கற்றை என்று சொல்றோம் அதான் தெரிஞ்சுங்க ஆரப்போக்கு அமைப்பு என்பது சைலமும் புலயமும் ஒரே ஆரத்தில் அமைந்தால் அது வந்து அமைப்புன்னு சொல்கிறோம் சொல்றோம் சூழ் வாசுகோளார் கற்றை என்பது பாத்தீங்கன்னாக்கா புலோயத்தை சூழ்ந்து சைலம் காணப்பட்டா அதுக்கு வந்து சைலம் சூழ் வாசு குளாற் கற்றைன்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான்காவது வீணா காற்றலா சுவாசத்தின் மூலம் உருவாவது சுவாசம் எங்கே நடைபெறும் காற்றலா சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணுயிர்கள் நடைபெறும் பாக்டீரியாவில் நடைபெறும் நம்ம வந்து பாலை தயாராக மாற்றுதல்லையா பாலை தயாராக மாற்றுவதில் பங்கு பெறக்கூடிய பாக்டீரியத்தின் பெயர் என்ன லேக்டோ சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி காற்றிலா சுவாசத்தின் மூலம் உருவாவது காட்டிலா சுவாசத்தின் மூலம் உருவாவது என்னென்னா எத்தையில் ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால் அப்போ மற்ற மூணு ஹார்போஹைட்ரேட் ஹார்போஹைட்ரேட் என்பது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை உற்பத்தி செய்தது பற்றிய அந்த உணவுக்கு தான் நம்ம ஹார்போஹைட்ரேட் சொல்கிறோம் அசிட்டைல் கோ ஏ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அசிட்டைல் கோ என்பது சுவாசத்தின் பொழுது பங்கு பெறக்கூடிய ஒரு என்சைம் ஒரு நொதி அடுத்தது பயிர்வேட் என்னென்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவாசத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு நொதி இப்போ நான்கு ஆப்ஷனுக்குமே நான் வந்து உங்களுக்கு கேள்வி சொல்லிட்டேன் நீங்கள் பதிலும் சொல்லிட்டேன் காற்றலா சுவாசத்தின் மூலம் உருவாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப சொல்கிறேன் கவனிச்சிங்க மாணவர்களே எழுதிங்க காற்றலா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தையில் ஆல்கஹால் அடுத்தது ஐந்தாவது வினா கிளப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது பார்த்திங்கன்னா இப்போ தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கை நடைபெற்று உணவு தயாரிக்கிறது அந்த உணவானது எவ்வாறு செரிக்கப்படும் எவ்வாறு செரிக்கப்படும்னு பார்த்திங்கனாக்கா சுவாசம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது இல்லையா அப்போ இந்த ஒளிச்சேர்க்கையில் உருவாக்கப்பட்ட அந்த உணவானது நம்ம சொல்கிறோமே கார்போஹைட்ரேட் சொல்கிறோமே அந்த கார்போஹைட்ரேட்டானது சுவாசத்திற்கு செல்லும் சுவாசத்திற்கு செல்லும் பொழுது நான்கு நிகழ்ச்சி நடைபெறும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைக்காலிசிஸ் இன்னொன்று வந்து வந்து பயிர்விக்க அமையில ஆக்ஸிகரணம் இன்னொன்று வந்து கிரப் சுழற்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி திரும்ப சொல்கிறேங்க ஞாபகப்படுத்திங்க ஸுவாசத்தில் நான்கு நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைக்காலிசிஸ் இன்னொன்று வந்து பயிருவி அமையில ஆக்ஸிகரணம் இன்னொன்று பார்த்திங்கனாக்கா கிரப் சுழற்சி இன்னொன்று பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி இந்த எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி தான் கடைசியாக ஏடிபி உருவாகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரப் சுழற்சி எங்கே நடைபெறும்னு கேட்டிருக்காங்க இப்போ குலேக்காலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சைட்டோபிளாஸத்தில் நடைபெறும் நல்லா ஞாபகம் வச்சுங்க கிளேகாலிசிஸ் எங்கே நடைபெறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது சைட்டோப்ளாசம் ரெண்டாவது நிக நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிரப் சுழற்சி எங்கே நடைபெறும் பசுங்க நிகத்தில் நடைபெறுமா மைட்டோகான்ட்ரியாவின் உட்கூள்மை மேட்ரிக்ஸில் நடைபெறுமா புறத்தோல் தொழில் நடைபெறுமா மைட்டோகான்ட்ரியாவின் உட்புற சவலில் நடைபெறுமா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா தாவர உள்ளமைப்பு இல்லை தாவர செயலியில் நல்லா படிச்சிருக்கீங்க அதில் வந்து பய வச்சு பாருங்கள் கிரப் சுழற்சி எங்கே நடைபெறும் கிளர் கிரப் சுழற்சி எங்கே நடைபெறும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரப் சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா மைட்ரோகான்ட்ரேவின் உட்கூள்ம மேட்ரிக்ஸில் நடைபெறும் எங்கே நடைபெறும் மைட்ரோகான்ட்ரேவின் உட்கூள்ம மேட்ரிக்ஸில் நடைபெறும் ரெண்டாவது ஆப்ஷன் அப்போ பசுங்கநிகிறது என்னது பசுங்கநிகத்தில் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது புறத்தோல் தொலை என்பது என்னது புறத்தோல் தான் நம்ம ஸ்டொமேட்டோன்னு சொல்கிறோம் அங்கே தான் நீராவி போக்கு நடைபெறுகிறது உட்புற சவ்வு என்பது என்னது அங்கே தான் வந்து ஒளிவினைகள் எல்லாம் நடைபெறுகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கிரப் சுழற்சி மைட்டோகான்ட்ரியாவின் உட்கூள்ம மேட்ரிக்ஸ் பகுதியில் நடைபெறுகிறது அடுத்தது ஆறாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒளிச்சேர்க்கின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது நமக்கு தெரியும் தாவரங்கள் தான் ஆக்சிஜனை வெளியிடுகிறது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது என்பது நமக்கு தெரியும் அதனால் ஒளிச்சேரிக்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது ஒளிச்சேரிக்கையினாலே உங்களுக்கு தெரியும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வேரில் உறிஞ்ச தாவரங்கள் உறிஞ்சப்படக்கூடிய வேரின் மூலம் தாவரங்கள் உறிஞ்சப்படக்கூடிய நீர் சூரிய ஒளி பச்சையம் இவற்றை கொண்டு தாவரங்கள் தனக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை தான் நாம் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம் திரும்ப சொல்கிறேன் ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்கள் காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடையும் மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரையும் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தில் உணவாக தயாரிக்கிறது அதை தான் நம்ம ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம் ஒளியின் மூலம் இந்த பொருட்களெல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் ஒளிச்சேர்க்கை என்ற நிகழ்ச்சி சரி இந்த நிகழ்ச்சியின் போது ஆக்சிஜன் எவ்வாறு எங்கே உற்பத்தியாகும் எந்த நிலையில் உற்பத்தி ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏடிபியானது ஏடிபியாக மாறும்போது ரெண்டாவது ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு நிலை போது மூணாவது ஆப்ஷன் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது நாலாவது ஆப்ஷன் இவை அனைத்தும் எங்கே நீங்கள் யோசிங்க பார்க்கலாம் ஒளிச்சேரிக்கின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகப்படுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் நீர் மூலக்கூறுகள் பிறக்கப்படும் போது ஏன்னா மூலக்கூறுகளில் தான் ஆக்சிஜன் இருக்குது அப்போ நீர் என்பது என்னது ஹைட்ரஜன் இரண்டு பகுதியும் ஆக்சிஜன் ஒரு பகுதியும் சேர்ந்தால் தான் நம்ம வந்து நீர்ன்னு சொல்கிறோம் அப்போ நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வார்கள் என்றால் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது ஆக்சிஜனானது வெளியிடப்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஆறு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடப்பகுதியிலேருந்து நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பாடப்பகுதியிலேருந்து பார்த்தா இந்த ஆறு சரியான விடைய தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லாரும் உங்க புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததாங்க நம்ம பார்க்க இருப்பது சுருக்கமான விடையலி சுருக்கமான விடையலியில் இருவித்தலை தாவரத்தண்டின் வாஸ்குலால் கட்டையின் அமைப்பை பற்றி எழுதுக ஞாபகப்படுத்தி பாருங்கள் இருவித்தலை தாவரத்தண்டு சூரியகாந்தி சூரியகாந்தி தண்டினுடைய குறுக்கு வெட்டுத் தோற்றத்தை நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த பாடப்பகுதியில் உள்ள ஒரு கேள்வி தான் வந்து அந்த பகுதியில் உள்ள கேள்வி தான் இருபத்திலை தாவரத்தண்டின் வாசுகுலா கற்றை அமைப்பை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதிலாமா வரீங்களா பாப்போமா இப்போ இருபத்திலை தாவரத்தண்டின் வாசுகுலார் கற்றை எப்படி இருக்கும் இருபத்திலை தாவரின் வாஸ்குலார் கற்றை வந்து ஒன்றிணைந்தவை சொல்லுங்க வாஸ்குலார் கற்றைகள் எப்படி இருக்கும் ஒன்றிணைந்தவை ஒருங்கமைந்தவையாக இருக்கும் ஃப்ளோயமும் சைலமும் அருகருகே அமைந்திருக்கும் இல்லைன்னா புலையமும் சைலமும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இல்லைன்னா சைலம் சூல் வாஸ்குலா கட்டையா இருக்கும் இல்லைன்னா புலையம் சூல் வாஸ்குலா கட்டையாக இருக்கும் அப்புறம் வந்து திறந்தவை இப்போ சைலத்துக்கும் புளோயத்துக்கும் இடையே கேம்பியம் திசு காணப்பட்டா அந்த மாதிரி சைலம் வாஸ்குலா கட்டரை தான் நம்ம என்ன சொல்றோம் திறந்தவைன்னு சொல்றோம் அப்போ திறந்த வாஸ்குலா கட்டரை எங்கே காணப்படுகிறது இருபத்திலை தாவர காணப்படுகிறது உள்நோக்கு சைலம் நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தாவரத்தில் ரெண்டு விதமான சைலங்கள் காணப்படுகிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளிநோக்கு சைலம் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா உள்நோக்கு சைலம் வெளிநோக்கு சைலம் என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த புரோட்டோசைலம் வெளிநோக்கியும் மெட்டாசைலம் இருந்தால் அதை வந்து வெளிநோக்கு சைலம்னு சொல்கிறோம் உள்நோக்கு சைலம் என்பது புரோட்டோசைலம் வந்து மையத்தை நோக்கியும் பிற மெட்டாசைலம் வந்து வெளிநோக்கியும் இருந்தால் அதை வந்து உள்நோக்கு சைலம் கொண்டவைன்னு சொல்கிறோம் இப்போ இருபத்தில் தாவரத்தன்றின் வாசுகோளற்ற அமைப்பு என்னது கற்றைகள் ஒன்றிணைந்தவை ஒருங்கமைந்தவை திறந்தவை உள்நோக்கு செயலம் கொண்டவை நீங்கள் நீங்கள் ஒரு முறை சொல்லி பாருங்க வாசு கற்றைகள் ஒன்றிணைந்தவை ஒருங்கமைந்தவை திறந்தவை மற்றும் உள்நோக்கு செயலம் கொண்டவை இருபத்திலே தாவரத்தன்று வாசுகொலா கட்டரை அமைப்பை எழுது அப்படின்னு கேட்டிருந்தா இந்த நான்கு வார்த்தைகளையும் மட்டும் எழுதினா வாசு கற்றைகள் கட்டரைகள் கீழே ஒன்றிணைந்தவை அதுக்கும் கீழே ஒருங்கமைந்தவை அதுக்கும் கீழே திறந்தவை அதுக்கும் கீழே உள்நோக்கு செயலம் இந்த மாதிரி நான்கு வார்த்தைகளும் எழுதினா மட்டுமே போதும் அழகாக நீங்கள் வந்து ரெண்டு மதிப்பெண்கள் கிடைச்சிடுவோம் உங்களுக்கு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இலை இடைத்திசு பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருப்பாங்க இலை இடைத்திசுக்கு இன்னொரு பேர் இருக்குது மியூசோஃபில் செல் நம்ம இலையை பற்றி நம்ம தெளிவாகவே படிச்சிருக்கோம் இலை இடைத்திசு என்பது என்னென்னு பார்த்திங்கன்னாக்கா இலையை குறுக்கு வெட்டு தோட்டத்தில் பார்க்கும்போது மேல்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே காணப்படக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இலை இடைத்திசு அப்படின்னு சொல்கிறோம் மேல்புறத்தோளுக்கும் கீழ்ப்புறத்தோளுக்கும் இடையே காணப்படக்கூடிய திசுவை தான் இலை இடை திசு அப்படின்னு சொல்கிறோம் அல்லது மியூசோபில் திசு என்று அழைக்கிறோம் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால்செட் பாரன்கைமா ஸ்பாஞ்சு ஸ்பான்ஜிகாரன் பார்கமா இருக்கும் அப்போ இலை இடை திசுவை பற்றி குறிப்பு எழுதுகா அப்படின்னா நீங்கள் அழகாக எழுதலாம் மேல் புறத்தோளுக்கும் கீழ்ப்புறத்தோளுக்கும் இடையில் காணப்படக்கூடிய திசு இலை இடை திசு இதில் இரண்டு திசுக்கள் காணப்படும் அல்லது இரண்டு செல்கள் காணப்படும் ஒன்று பாலிசைட் பாருங்கைமா இன்னொன்று வந்து ஸ்பாஞ்சு பாருங்கயமா இந்த பாலிசைட் பாரங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோலுக்கும் ஸ்பாஞ்சு பார்னு கீழ்ப்புற தோலுக்கும் மேலாக மேலாக காணப்படும் பாலிசைட் பார்ந்தியுமா மேல்புறத்தோளுக்கும் கீழையும் ஸ்பாஞ்சு பார்னுங்குமா கீழ்ப்புறத்தோளுக்கும் மேலேயும் காணப்படும் அதை தெரிஞ்சுங்க அப்போ இலை இடை திசு என்பது புறத்தோலுக்கும் இரண்டு புறத்தோல்களுக்கும் வெளியில் காணப்படக்கூடிய திசு மீசோஃபில் திசு அல்லது இலை இடைத்திசு என்று அழைக்கப்படுகிறது இது பாலிசைட் பாரங்கைமா மற்றும் ஸ்பான்ஜி பாரங்கைமா என இருவகைப்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு வினாக்களையும் நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல சிலங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து மனிதில் பதிய வைத்து கொண்டீர்களே ஆனால் இந்த மாதிரி வினாக்களை எழுதுவதற்கு மிக ஈஸியாக இருக்கும் சரியா அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறி ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறி இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா படம் வந்து ஒரு காம்பு இருக்கும் காம்பு மேலே வந்து ஒரு ஐந்து பலூன்கள் நிரப்பப்பட்டு அடுக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து ஒரு தட்டு காணப்படும் அந்த பலூன்கள் ஊதி அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு எஃப் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் ஒரு காம்பு காணப்படும் அதை வந்து ஸ்டாக்குன்னு குடிச்சிருப்பாங்க இந்த ரெண்டே ரெண்டு பாகங்கள் எழுதி இந்த படத்தை போட்டாக்கா உங்களுக்கு வந்து இரண்டு மார்க்கில் எழுதியே கிடச்சிடும் ஆக்சிஜமின் படம் வரைந்து பாகங்களை குடி இப்போ இந்த படத்தை நல்லா பார்த்துங்க அந்த காம்பு பகுதியை தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்கிறோம் மேலே உள்ள அந்த பகுதியை தான் நம்ம வந்து எஃப் ஒன் பகுதின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மலரும் தாவரங்களில் மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக இப்போ வந்து திசுன்னு பார்த்தோம் திசுவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்கள் உருவாகக்கூடிய செல் திசுக்கள் எப்படி அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று தொகுப்புகளாக இருக்குது இந்த மூன்று தொகுப்புகளுக்கெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம்னா புறத்தோல் திசு தொகுப்பு ஒன்று புறத்தோல் திசு தொகுப்பு நீங்கள் சொல்லி பார்த்துங்க புறத்தோல் திசு தொகுப்பு தல திசு தொகுப்பு திசு தொகுப்பு நீங்கள் நீங்கள் சொல்லி பாருங்கள் புறத்தோல் திசு தொகுப்பு தல திசு தொகுப்பு திசு தொகுப்பு அப்போ மலரும் தாவரங்களில் காணப்படக்கூடிய மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டால் இந்த மூணு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் ஈஸியாக இருக்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு புறத்தோல் திசு தொகுப்பு எப்படி இங்கே எங்கே இருக்கும் தண்டிலையும் வேரிலையும் புறப்பகுதியில் காணப்படக்கூடிய வெளிப்பகுதிகளில் காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு செல்களால் இருக்கக்கூடிய தொகுப்பு தான் என்னென்னு பேர் புறத்தோல் திசு தொகுப்பு அப்படின்னு பேர் இந்த புறத்தோல் திசு தொகுப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா புற வளரிகள் காணப்படும் இளம் தண்டாக இருந்தாக்கா ஸ்டொமேட்டா காணப்படும் அப்புறம் வேர்கள் இருந்தால் வேர் தூவிகள் காணப்படும் இந்த புறத்தோல் திசுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உட்த்தசுக்களை அதாவது தளத்திசு வாஸ்குலா திசு தொகுப்பை மூடி பாதுகாக்கிறது அப்புறம் ரெண்டாவது திசு தொகுப்பு என்ன திசு அதாவது சைல வாஸ்குலார் கட்டறைக்கும் புறத்தோளுக்கும் இடையிலுள்ள காணப்படக்கூடிய அனைத்து திசுக்களையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா திசுன்னு சொல்கிறோம் தலசு திசுல தான் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரன் கைமாக இருக்குது குளோரன் கைமாக இருக்குது அப்புறம் ஸ்கில் கைமாக இருக்குது இந்த மாதிரி திசுக்கள் எல்லாம் தல திசுக்கள்லாம் தான் காணப்படுகிறது அடுத்தது வாஸ்குலா திசு தொகுப்பு இந்த வாஸ்குலா திசு தொகுப்பை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயலமும் புலோயமும் சொல்கிறோம் சைலம் நீரையும் கனிம பொருட்களையும் கடத்தும் புலோயம் என்ன பண்ணும் உணவை கடத்தும் சரியா அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அது எங்கு நடைபெறுகிறது இது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஆறாம் வகுப்பிலேருந்தே படிச்சுட்டு வர்றீங்க ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஒளிச்சேர்க்கை ஆங்கிலத்தில் சொல்லம்னா ஃபோட்டோ சிந்தசைஸ் ஃபோட்டோன்னா லைட்டு சிந்தசைஸ்னால் பில்டு உற்பத்தி செய்கிறது அதனால் அனைத்து பசுமையான தாவரங்கள் அதாவது ஆல்காக்கள் பச்சை நிரம்பிகளுக்கு கொண்ட பாக்டீரியங்கள் பெரும் தாவரங்கள் இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்துக்கொள்ளும் இதை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம் இப்போ ஒளிச்சேர்க்கை எங்கே எங்கே நடைபெறும் சொல்லுங்க சார் பார்க்கலாம் நீங்கள் ஆறாவதுலேருந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்களே வெரி குட் அந்த பையன் சொன்னது மாதிரி ஒளிச்சேர்க்கை என்பது இலைகளில் நடைபெறும் பசுமை என்ன தண்டுகளில் நடைபெறும் மலர்களில் நடைபெறும் மொட்டுகளில் நடைபெறும் எக்ஸலன்ட் நான் சரியாக சொன்னீங்க மாணவர்களே நீங்கள் ஏன்னா ஆறாவதுலேருந்தே இதை படிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஆறாவதுலேருந்து படிச்சுட்டு வரும்போது இந்த பாடம் வந்து உங்களுக்கு எழுதியாக இருக்கும் அடுத்தது ஒளிச்சேர்க்கையினுடைய ஒட்டுமொத்த சமன்பாட்டை நம்ம எழுதலாம் நீங்கள் இதுவும் அஞ்சாவதுலேருந்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கார்பன் டை ஆக்சைடு நம்ம சொன்னது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நீர் சொல்லுங்கள் கார்பன் டை ஆக்சைடு நீர் சூரிய ஒளி குளோரோஃபில் இதை வைத்துக்கொண்டு இந்த நான்கு பொருட்களை வைத்துக்கொண்டு தாவரங்கள் தனக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்துக் கொள்கிறது அப்போ சிக்ஸ் சி டூ ப்ளஸ் ஒரு ஆரோமார்க் போட்டுங்க மேலே சூரிய ஒளி கீழே வந்து குளோரோபில் அப்புறம் ஆறு கார்பன் டைஆ கார்பன் பன்னெண்டு ஹைட்ரஜன் ஆறு ஆக்சிஜன் இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் ஹார்போஹைட்ரேட்னு சொல்றோம் அப்போ கார்போஹைட்ரேட் நீர் மூலக்கூறு ஆக்சிஜன் இந்த மூணு தான் வந்து விளைபொருள் இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமன்பாடு அப்போ ஒளிச்சேர்க்கின் போது கார்போஹைட்ரேட் நீர் ஆக்சிஜனானது உற்பத்தி செய்யப்படுகிறது நல்லா புரிஞ்சிட்டீங்களா மாணவர்களே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் இதை தவிர நம்ம இருபத்திலை தாவரத்தண்டு இருவித்தலை தாவர இலை இதெல்லாம் இந்த பாடப்பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் இந்த பாடப்பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருவினாக்கள் வந்து இரு வித்திலி உள்ளமைப்பு கேட்பாங்க ஒரு வித்திலை தாவரத்தினுடைய உள்ளமைப்பு கேட்பாங்க ஒரு வித்திலை தாவர வேர்னுடைய உள்ளமைப்பு கேட்பாங்க இருபத்திலே தாவர வேர்னுடைய உள்ளமைப்பு கேட்பாங்க ஒரு வித்திலை இலை ஐசோபைலேட்டர் லீஃப் இரு தாவர இலை இதை நான் பார்த்தோம் இல்லையா இருபத்தில் தாவர இலை ஒரு வித்தில் தாவரை வேறுபாடுகள் கேட்பாங்க மாணவர்களே அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுங்க அப்போ இந்த பாடப்பகுதியை நம்ம இதுவரையே சுருக்கமாக பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்தோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்துகிறது பார்த்தோம் சிறுவினா பார்த்தோம் குறுவினாக்கள் பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம் அதில் இந்த பாடத்திலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வினாக்கள் கேட்கப்படலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருவித்திலை தாவர தண்டு ஒரு வித்திலை தாவர தண்டு இருவித்திலை தாவர இலை ஒரு வித்திலை தாவர இலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீராவிப்போக்கு எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இது வந்து எளிதான பாடம் தான் நோக்க சிஸ்டமெல்லாம் கிடையாது திசு திசு தொகுப்புகள் அப்புறம் வந்து உள்ளமைப்பு இவ்வளோ தான் இருக்குது மூன்று பகுதிக்கு தான் இருக்குது புறத்தோல் திசு தல திசு வாஸ்கோ கற்றை உங்களுக்கு எளிதாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் படிச்சுட்டு நல்லா ஆன்சர் பண்ணுங்கள் நன்றி